சிலுவை. நீங்கள் எல்லா இடத்துலையும் சிலுவை, கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் சிலுவையை பார்க்கிறோம். ஒரு ஆலயம் கட்டினால் அந்த ஆலயத்தினுடைய மேல் பகுதியில் அந்த சிலுவை வைக்கப்படுகிறார். ஒரு செயின் அணிந்து கொண்டால் அதில் சிலுவை அடையாளத்தை அணிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே சிலுவை அடையாளம் வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் காரில் பிரயாணப்படும் போது அந்த காரில் ஒரு சிலுவை அடையாளத்தை தொங்க விட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவை எதற்காக வைக்கப்படுகிறது? அந்த சிலுவை எதற்காக என்று சொன்னால், நல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு அடையாள சின்னமே அல்லாமல் அது வணக்கத்திற்குரியது அல்ல. சிலுவையை தொட்டு முத்தமிட்டு அதை வணங்கக்கூடாது. சிலுவை வணக்கத்திற்குரிய ஒரு பொருள் அல்ல, அது ஒரு அடையாள சின்னம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக பாருங்க, சர்ச்சிலையும் சிலுவை வைக்கப்படுகிறது, கல்லறை தோட்டத்துக்கு போனா கல்லறையிலையும் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு அடையாளமாகத்தான் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல், அந்த சிலுவையை நாம் வணங்குவதோ அல்லது அதற்கு நம்ம மரியாதை செய்து அதற்கு முன்னால சாஸ்தகமாக விழுவதோ செய்யக்கூடாது. அப்படித்தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எதை அடையாளப்படுத்துகிறது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த இயேசு, அவர்தான் முக்கியமானவர். அந்த சிலுவையில ரத்தம் சிந்தும்படி தொங்கி மரித்த அவர்தான் அதில் பிரதானமானவர். அவர் மேலதான் நம்முடைய கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஆகவே சிலுவையை நீங்க பார்க்கும் போது நம்முடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர வேண்டும். அதற்கு தான் அந்த சிலுவை அடையாளமாய் ஆலயங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன காரியத்தை, பாவத்தை அது வெளிப்படுத்துகிறது? ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம் அதை சொல்லுகிறாரு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் குற்றம் செய்யவில்லை, அவருடைய குற்றத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவையிலே காயப்பட்டார், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார்.